பார்ப்பும் சிந்தனையும் தொலைநோக்கு பாருங்கள். இன்றைக்கு வருகின்ற 2026 தேர்தல், அந்த தேர்தலை எப்படி களம் காண போகிறோம் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு வகுக்க வேண்டிய திட்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆட்சி இன்றைக்கு இருக்கிறது, நாளை காட்சிகள் மாறுகிற காலம் 2026 என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை உருவாக்குற உலக நிபுணர்களே இருக்கிறது. நான் ஏற்காக சொல்லியேன் சொன்னால், அங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய கழக தோழர் இங்கே வர வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். ஏன் சொன்னால், அந்த கேஎம்எஸ் மண்டபத்திற்கு முன்னாலே இருக்கிற தொண்டர்களையும் இந்த பகுதியில் இருக்கிற கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர் அத்தனை பேரையும் இங்கே வருகிறது. இந்த கூட்டத்தை விரைந்து முடிக்க இருக்கிறோம். ஆகவே இங்கே ஆர்ப்பரித்து வருகிற நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியவர் இதற்காக அல்ல, மழை பெய்வது என்பதற்காக அல்ல, போட்டுகின்ற மழையாக இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 ஆட்சி கட்டிய அவர்களுக்கு சூழலை நீங்கள் வருகின்றிருக்கிறீர்கள். சொல்லால் சொல்வார்கள் சிலவே செய்து காட்ட முடியாது, சொல்வார்கள் சிலவே சோதனை அவர்கள் போது சாதனை படைக்கின்ற போது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எத்தனையோ திட்டங்களை நாம் பார்க்கிறோம். நாம் போடப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு திறப்பலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், உண்டே ஒன்றுதான், அத்திக்கடவு அவனாசி திட்டம் இந்தியாவிலே முதல் முறையாக நாம் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தை கொண்டு வருகிற போது எல்லோரும் வியந்து போனார்கள். இதற்கு 1654 கோடி ரூபாய் நிதி எங்கே இருக்கிறது கேட்டார். மாநில அரசை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் அந்த திட்டத்தை 90% பணிகளை முடித்ததற்கு பிறகு 3.5 ஆண்டு காலம் இந்த பணிகளை முடிக்காமல் உடைந்து போயிருக்கிறது. கேட்டால் சொல்லுகிறார். இன்றைக்கு கூட நம்முடைய தலைமை பொறியாளர்களை நான் காலையில் பேசினேன். இங்கே அத்திக்கடவு சுப்பிரமணிய இடத்தை காலையிலே வந்தார். எங்கள் குளத்திற்கு தண்ணீர் வரவில்லை என்றார். ஏன் கேட்டேன், போடப்பட்டிருக்கிற குழாய்கள் அன்றைக்கு நம்முடைய எல்என்டி என்று சொல்லப்படுகிற பெரிய நிறுவனம் 6 அடி ஆழத்தில் 6 அடி டயாமீட்டர் 6 அடி ஒரு பைக்கிலே சென்று அது வெல்டு வைக்கலாம் டிவிஎஸ். அதற்கு பிறகு 6 அடி 5 அடி 5 அடி 4 அடி என்று அவர் அந்த பணிகளை முடித்து விட்டு சென்று விட்டார். வேலை செய்ய இயல முடியாமல் தண்ணீர் சரியான முறையில் வரவில்லை என்று குற்றச்சாட்டுகள் சொன்னார். அப்போது அவரிடத்திலே பேசுகிறவோ நான் சொன்னேன், எந்த இடத்திலே இணைப்புகள் இருக்கிறதோ, எந்த இடத்திலே சிறிய பைப்புகள் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதை உடனடியாக அந்த இடத்தை சரி செய்து எங்கெங்கே தேங்கி இருக்கிறதோ, எங்கெங்கே மட்டைகளோ மற்ற கற்களோ இருக்கிறதோ அதை அப்புறப்படுத்திவிட்டு தண்ணீரை சரிசமமாக எல்லா ஏரிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்கிற போது அவரை ஒட்டுக்கொண்டார். உரம்பு ஊறி போச்சு, வேலை விவசாயம் பண்ண முடியல. எப்படி உரம்பு ஊறி விவசாயம் எங்களால் செய்ய முடியவில்லை. இந்த நாளாக பார்த்துட்டு போங்க, நான் வியந்து போனேன். என்று சொன்னால், அந்த ஏரியிலிருந்து இன்றைக்கு காவிரி பாலை வரையும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு காலத்தில் பார்த்தேன், 1980, 84, 90, 91 இதெல்லாம் பார்க்கிற போது இன்னைக்கு போர்வெல் போடுவாங்க, நான் இத்தனை நாள் தண்ணீர் கட்டிட்டு 15 நாட்கள் மட்டும்தான் தண்ணீர் வரும். அரியாதை பார்க்குறாங்க, காரியத்தை செய்யறாங்க, அதுக்கு பிறகு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்துட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், கூட்டுறவு சங்கத்தினுடைய பணிக்காக நடத்திய ஒரு பெண்மணிக்கு அழைத்து வந்தார் பழனிசாமி. நம்முடைய சத்தியமங்கலத்தில் வடக்கு வங்கியை செய்கிறார். நான் திருட்டு தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. என்னை கிட்ட வந்து கேட்டு நீங்கள் போய் அவர் நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டான்னு கேட்டுறாதீங்க. நகரி வந்தால் பணத்தை கொடுங்க, வேலை கிடைச்சா பாருங்கள், வேலை கிடைச்சுன்னா கம்பளுக்கு போக வேண்டியதாக வேறு வழியே கிடையாதுங்க, இதுதான் நடக்க போகுதுங்க அப்படின்னு நான் கடன் வாங்கினா கொண்டு வர முடியாதுங்க. அப்போ கம்பளுக்கு வீட்டுக்கு போங்க, 1.5 வருஷம் கழிச்சு நம்ம ஆட்சி வர அப்புறம் கொண்டு வந்தேன். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். 22 தான் ஆச்சு, 32 வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். நான் எதற்காக சொல்லுன்னு சொன்னால், இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், எப்போ வந்தாலும் எந்த காரியங்களும் செஞ்சுட்டு போகலாம். சட்டங்கள் திறக்கப்படும் இல்லை, திறந்தே வச்சுட்டுங்க. மூணு நாள் சொன்னால் முடிஞ்ச வேலை, எந்த கலெக்டராக இருந்தாலும் எந்த செக்ரட்டரியாக இருந்தாலும் பேசி போகிறீங்க இல்லையா, எந்த கம்பெனியாக இருந்தாலும் கூட்ட லெட்டர் கொடுக்குறோமா இல்லையா, நடக்குதா இல்லையா, திமுக
மாமன் கேட்போம், கனமா வச்சுட்டு போங்க, நடக்கல இல்லையா? எங்காச்சும் போய் திமுக கால இவருக்காக இந்த சேவையை செய்திருக்கிறான் கைப்பிடி சொல்லிட்டு. இந்த காரியத்தை நாங்க வந்து 3.5 காலத்துல நாங்க வந்துட்டோம், வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் செய்து காட்டியிருக்கோம். இன்றைக்கு நான் சொல்றேன், ஏன் சொன்னால் இன்றைக்கு நான் உடத்தை உங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்களால் நான் இந்த வேலையில் நின்று கொண்டிருக்கிறேன், உங்கள் பிரதிநிதியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளித்த பெருமை உங்களால் உருவாகியிருக்கிறது. எங்க போய் வேணா கேட்கலாம், தமிழ்நாட்டில் எந்த மூலம் இருக்கணும்?